ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாய். அதுக்கு பூண்டை உரித்து வச்சுட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய பல்லாக இருக்கிறதுனால சின்னதாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் விட்டு பூண்டை வதக்கிக்க போகிறோம். இதை கூடவே காஞ்ச மிளகாய் தேவையான அளவு எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தால் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா விப்பில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு வானலில் கடுகு வெந்தயம் வறுப்பட்டு இருக்கு, எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகனாலே கடுகு வெந்தயம் பெருங்காயம் தானேங்க வாசனைக்கு. இப்போ புளி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அதே வானலில் கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வதங்கினப்புறம் அரைச்சி வச்ச விழுது போட்டுக்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச விழுது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெந்தயத்தூள் கடுகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வெல்லம் 7 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். தாளிப்புக்கு 1 எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூண்டு ஊறுகாய் தயார். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாத்துக்கும் செஞ்ச ஒரே சைட் டிஷ், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.